ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் பிரதர் சிஸ்டர் யாராக வேணா இருக்கலாம், அவங்களோட லொக்கேஷன், லைவ் லொக்கேஷன் எங்கே இருக்கிறாங்க, எங்கே போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியாக பார்க்கலாம் நம்ம ஃபோன்லேயே. அதுக்கு எதுவும் நம்ம எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, நம்ம மொபைல்லே இருக்கிற சின்ன சும்மா சிம்பிள் ட்ரிக் மூலமாக ஈஸியாக நம்ம அவங்க எங்கே போகிறாங்க வராங்கன்னு தெரிஞ்சிக்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரெண்டுலாம் சும்மா டே நான் இங்கே இருக்கேன்டா அங்கே இருக்கேன்டா மச்சான் தோ வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாற்றுவாங்க. ஆனால் பார்த்தா அவங்க வேறு எங்கேயாச்சும் இருப்பாங்க. உங்கள் பிரதர் சிஸ்டர் கூட சப்போஸ் தப்பாக வேறு எங்கேயாச்சும் போகலாம், உங்கள் இந்த வீட்டில் மறைக்கலாம், அதெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரிக்கு ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சிருந்தனா விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ தெரியாதவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்கள் ஃபோனில் கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேலே 3 bar இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கீழே இங்கே லொக்கேஷன் ஷேரிங் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், கெட் ஸ்டார்டட் கொடுங்க. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஃபோனில் இல்லாமல் யாரோட ஃபோனை நீங்கள் ட்ராக் பண்ண விரும்புகிறீங்களோ, யாரோட லொக்கேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க நினைக்கிறீங்களோ, அவங்க ஃபோனில் வந்து நீங்கள் இதை பண்ணி வச்சுருங்க. சும்மா ஒரு 1 minute உங்கள் கையில் ஃபோன் இருந்தாலும் நீங்கள் இதை ஈஸியாக பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அவங்க ஃபோனை எடுத்து கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஷேர் யுவர் ரியல் டைம் லொக்கேஷன் இருக்கு இல்லையா, அதில் ஃபார் 1 hour இருக்குது. 1 hour மட்டும் லொக்கேஷனை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது காமிக்குது. ஸோ அதில் நம்ம எக்ஸ்ட்ராவும் வச்சுக்கலாம், இல்லை குறைச்சும் வச்சுக்கலாம். இப்போ ப்ளஸ் பண்ணோம்னா 2 hours ஆகும், 3 hours ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா கீழே அன்டில் யுவர் டர்ன் திஸ் ஆஃப்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்களே இதை ஆஃப் பண்ணுற, அவங்க ஃபோனில் ஆஃப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அவங்க லொக்கேஷனை நாங்கள் லைவாக பார்த்து தெரிஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 1 hour மட்டும் வச்சுக்கிறேன், 1 hour லொக்கேஷன் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இப்போ வாட்ஸ்அப்பில் இதை ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, மெசஞ்சர், மெசேஜ் எதில் வேணாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாட்ஸ்அப்பில் இதை ஷேர் பண்ணுறேன், அதாவது உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க ஃபோன்லேருந்து உங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ மெசேஜ்லேயோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு, அதாவது என் ஃப்ரெண்டுக்கு இந்த மொபைல்லேருந்து லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணிட்டு, அதாவது நீங்கள் யாரோட மொபைலில் வந்து ட்ராக் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க மொபைல்லேருந்து உங்கள் மொபைலுக்கு நீங்கள் இதுமாரி லொக்கேஷனை ஷேர் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அவங்க மொபைலில் இருக்கிற மெசேஜை டெலீட் பண்ணுறேங்க. ஓகேவா, டெலீட் ஃபார் மீ எவரி ஒன் கொடுத்துடாதீங்க, அப்புறம் உங்களுக்கும் டெலீட் ஆகிடும். டெலீட் ஃபார் மீ மட்டும் கொடுங்க. இப்போ வந்து அவங்களுக்கு தெரியாது அவங்க லொக்கேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணது. வந்து இப்போ நான் அந்த ஃபோனில் காமிக்கிறேன் பாருங்கள், லொக்கேஷன் ஷேர் பண்ண ஃபோன்லேருந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணியாச்சு, அதாவது நம்ம மொபைலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேப் ஓப்பன் ஆகுதா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு எக்ஸாக்டாக நம்மளுக்கு காமிக்குது. அந்த ஃபோன் ஐடி வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு எக்ஸாக்டாக காமிக்குது. இதை வந்து இப்போ நம்ம சேட்டலைட் வியூவில் கூட வச்சு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இன்னும் நல்லா எக்ஸாக்டாக தெரியும். இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி காமிக்குது பார்த்திங்களா, மொரட்டு சிங்கிள் ராஜ் அப்படின்னு போட்டு காமிக்குது இல்லையா, அதுதான் இப்போ அவங்க இருக்கிற லொக்கேஷன், அவங்க இருக்கிற எக்ஸாக்ட் ஏரியா. இப்போ அவங்க எங்கே ட்ராவல் ஆனாலும் அது நம்ம ஈஸியாக நம்மளுக்கு 1 hour வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். அதில் நம்ம எவ்வளோ ஹவர் கொடுத்துருக்கோமோ அவ்வளோ ஹவர் வரைக்கும் அவங்களோட லொக்கேஷன் நம்ம காமிச்சிட்ருக்கோம். அவங்களுக்கு தெரியாது பட் நம்ம ட்ராக் பண்ணுறோன்ட்டு, பட் நம்ம ஃபோனில் ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க லொக்கேஷன் இங்கே காமிக்குது பாருங்கள். இதுமாரி ஈஸியாக நம்ம எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமல் சிம்பிள் ட்ரிக் மூலியமாகவே ஒருத்தங்களோட லொக்கேஷன் எங்கே போகிறாங்க எங்கே வராங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு டவுட் இருக்கும், அவங்க ஃபோனில் நெட் ஆனில் இருந்தால் தான் இது நம்ம பார்க்க முடியுமா, அவங்க ஜிபிஎஸ் ஆனில் இருந்தால் தானே எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். பட் அது உண்மை தான், அவங்க ஃபோனில் நெட்டு ஆனில் இருந்தால் தான் நம்ம லொக்கேஷனை ட்ராக் பண்ண முடியும். பட் ஆனால் அவங்க நெட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கே இருந்தாங்கன்னு சொல்லி அந்த லொக்கேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும்தான் இதில் கொஞ்சம் ஒரு சின்ன ட்ராபேக், மற்றபடி இதில் ஈஸியாக லொக்கேஷனை செக் பண்ணிக்கலாம்.
ஸோ கூகுள் மேப்ஸில் இருக்க இன்னொரு ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் ஏதாச்சும் எந்த ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் சப்போஸ் வில்லேஜாக இருக்கலாம், இல்லை அந்த ஏரியாவில் டவர் சரியாக கிடைக்காம இருக்கலாம், நெட்ஒர்க் இல்லாத ஏரியாவாக இருக்கலாம், அந்த இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா எந்த இடமும் உங்களால் சர்ச் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, இதில் இருக்க ஆஃப்லைன் மேப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா செலக்ட் யுவர் ஓன் மேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் எந்த பிளேஸ்க்கு போகணுன்னு அந்த பிளேஸை சர்ச் பண்ணி இதில் ஜூம் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்படி பிளேஸை நீங்கள் இப்படி ஜூம் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். 15 MB காமிக்குது, டவுன்லோட் கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ நான் அதை கேன்சல் பண்ணிடுறேன். ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மேப்பை ஆஃப்லைனில் பார்க்குற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேட்டாவை ஆஃப் பண்ணிடுறேன். டேட்டா ஆஃப் பண்ணிட்டு இப்போ அந்த கடலூர் கிளிக் பண்ணுற பாருங்கள். ஸோ இதில் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுது ஆஃப்லைனில் பார்க்குற மாரி, இப்போ காமிக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் இங்கே எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு டைரெக்ஷன் தெரில அப்படின்னா நான் இந்த ஆஃப்லைன் மேப்ஸ் மூலிமா சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.